அனைவருக்கும் வணக்கம். உன் வெற்றி யாரிடத்திலும் இல்லை, அது உன்வசம்தான் சொன்னவர் புத்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 சாப்டர் 17 அஃபென்சஸ் எகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அத்தியாயம் 17 சொத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றி இருக்கின்ற அந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற 378 டு 462 வரை உள்ள அந்த பிரிவுகளில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் 405 டு 409. இப்போ கடைசி பிரிவான 409 நாம் பார்க்க போகிறோம். இந்த 409 என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட், பேங்கர், மர்ச்சன்ட் ஆர் ஏஜென்ட், அதாவது ஒரு குற்றமொரு நம்பிக்கை மோசடி என்பது ஒரு பொது ஊழியரால், வங்கியரால் அல்லது முகவரால், வணிகரால் இவர்களால் செய்யப்படுகின்ற பொழுது இதற்கான தண்டனை என்ன, இதற்கான இன்கிரீடியன்ஸ் என்ன, ஆல்ரெடி டிசைடட் கேஸ் லாஸ் என்ன இருக்கின்றது, பனிஷ்மெண்ட் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதலிலே இந்த 409 என்ன சொல்லியிருக்க, எப்படி ஆகுதுன்னா 9 பப்ளிக் சர்வெண்ட் ஆகச்சா ஆட்டோமேட்டிக் எல்லாம் வந்துடும். ஓகே, இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்ன, உட்கூறு என்னென்ன உட்கூறுகள் இருந்தால் இட் அட்ராக்ட் டு 409 என்றால் இந்த 406, 7, 8, 9 நான்குக்குமே இன்கிரீடியன்ஸ் வந்து வி ஹவ் டு ரெஃபர் 405 ஐபிசி தான். இங்கே ஆட்கள் தான் மாறுபடும் என்று சொன்ன மாதிரி எசென்சியல் இது பார்ப்போம். அதாவது இது யார் செய்தால் குற்றம் என்றால் ஊவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற பப்ளிக் சர்வெண்ட்டு, மர்ச்சன்ட்டு, ஏஜென்ட்டு, அட்டார்னி இவர்களெல்லாம் இதில் யார் எவரொருவரும் இன் எனி மேனர் எந்த வகையிலாவது இந்த இன்கிரீடியன்ஸில் இருக்கின்ற அந்த வகையில் ஒரு குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி செய்திருப்பார் என்றால் 409 படி அவர் தண்டிக்கப்படுவார். சரி, முதலாவது உட்கூறு என்னவென்று சொன்னால் வித் த ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் தான் ஒரு என் மீது 409 இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றம் சம்பந்தப்பட்டிருக்குது என்றால் நான் என்னிடம் அவர் யார் கம்ப்ளைண்ட், நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஐயா, அவரிடம் ஒரு சொத்தை ஒப்படைத்தேன், அவர் 405 இருக்கின்ற அந்த இன்கிரீன்ஸ் படி அவர் தன் வசப்படுத்தி கொண்டார், தனது உரிதை ஆக்கி கொண்டார் அல்லது விட்டுவிட்டார், அவர் பிசினஸுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்று நீங்கள் கொடுக்கும்போது என்னிடம் ஒரு சொத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒப்படைத்திருக்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் திஸ் கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட். சரி, நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க, சரி ஃபர்ஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது தட் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன் இஸ் டொமினியன் அல்லது ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும், ஒப்படைக்கணும், இல்லைன்னா நீங்கள் இந்த சொத்தை ஆதிக்கம் செய்ய யாரும் நீங்களே இந்த ஆதிக்கம் செலுத்தி வாருங்கள் என்று அந்த முறையிலாவது அந்த சொத்தை என்னிடம் இருந்தால் இன் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் ஒப்படைக்கப்பட்டது, யார் என்ன கெப்பாசிட்டி ஒப்படைச்சிருக்கட்டும், நான் ஒரு பொது ஊழியர் ஆஸ் பர் 21 21 இந்திய தண்டனை சட்ட அந்த பிரிவின்படி பொது ஊழியர் என்றால் யார் அப்படின்னு பார்த்துருக்கிறோம், அவர்களெல்லாம் அந்த முறையில் அந்த கெப்பாசிட்டியில் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அல்லது ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த சொத்தை. அடுத்து பேங்கர் வங்கியர், மர்ச்சன்ட் வணிகர், ஃபேக்டர் தரக வணிகர், புரோக்கர் தரகர், அட்டார்னி அட்டார்னி ஆர் ஏஜென்ட் முகவர், இந்த வே ஆஃப் இஸ் பிசினஸ் இன் சச் கெப்பாசிட்டி, இந்த தொழில் முறையில் எல்லாம் என்ன தொழில் முறை, இங்கே பப்ளிக் கெப்பாசிட்டி இவர்கள் செய்கின்ற இந்த தொழில் முறையில் எல்லாம் அந்த கெப்பாசிட்டியோடு அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லது அது ஆதிக்கம் செலுத்திருக்கின்ற பொழுது இருக்கணும் கண்டிப்பா இவர்கள். ஓகே, மூன்றாவது என்னவென்றால் தட் த அக்யூஸ்டு கமிட்டட் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி, அதாவது பப்ளிக் சர்வெண்ட் ஒப்படைக்கப்பட்ட இல்லை ஆதிக்கம் செலுத்துகின்ற அல்லது இருக்கிறாங்கல்ல பேங்கர், மர்ச்சன்ட், ஏஜென்ட், அட்டார்னி, புரோக்கர் இவர்களெல்லாம் இடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சொத்தை பொறுத்து
அவர் ஒரு குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், 409 இல் அவர் அந்த குற்றத்தை குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்தவர் ஆகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ண, என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்கணும், அது டொமினியன் ஓவர் தி ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், அல்லது அவர் வந்து ஒரு பொது ஊழியர் என்ற முறையில் அந்த சொத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிறகு இந்த தொழில் சார்ந்த முகவர், வணிகர், தரகர், தரகு வணிகர், அட்டார்னி, இவர்கள் இந்த தொழில் முறையிலாவது அவரிடம் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சொத்தை இவர் குற்றமுறு நம்பிக்கை மோசடி ஆஸ் பர் 405 படி அவர் அதை நம்பிக்கை மோசடி கிரிமினல் பிரிச்சா ட்ரஸ்ட் குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்தார் என்று சொன்னால் அவர் இந்த 409 படி தண்டிக்கப்படுவார். இதுதான் சரி. இப்போ இதற்கான தண்டனை என்ன என்று பார்த்தால், that the accused, punishment classification offense 409 penal code definition the 405 punishment தண்டனை என்ன 53 தண்டனை IPC imprisonment life அது ஆயுள் தண்டனை. இதற்கு முன்னால் இது என்னவாக இருந்தது என்று சொன்னால் transportation for life, அதாவது ஜீவாந்தர முழுவதும் நாடு கடத்தல் என்பது. சரி, இந்த ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் லைஃப் என்பதை லைஃப் என்று எப்பொழுது வந்தது என்று சொன்னால் 1/1/1956 முதல் லைஃப் ஆக இங்கே சப்ஸ்டிட்யூட் செய்யப்பட்டது. ஆர் 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் டு 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனை, அது இரண்டில் ஒரு தண்டனை, இரண்டு சிம்பிள் மெய்க்காவல் தண்டனையாக இருக்கலாம் அல்லது ரிகரஸ் கடுங்கால் தண்டனையாக இருக்கலாம் என்று சொல்கிறது. ஃபைன் ஷல் ஆல்சோ லயபிள் டு ஃபைன். சார் ஃபைன்னா போட்டுட்டீங்க, ஃபைன்னா இப்போ எவ்வளோ போகிறது, இப்போ எவ்வளோ பார்த்தாலும் 1000 போட்டிருப்போம். ஏன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸு 10,000 வரைக்கும் போடலாம், செகண்ட் கிளாஸு 5,000 வரைக்கும் அபராதம் போடலாம், அவ்வளோதான் போட முடியும். அப்போ இங்கே ஃபைன் சொன்னால் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலையே, அப்போ எவ்வளோ அந்த வழக்கை விசாரிக்கின்ற இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் அவர்களுக்கு அதிகாரம் எவ்வளோ 10,000 ஃபைன் பார்க்கலாம். இங்கே ஃபைனே போடல, எவ்வளோ பண்ணலாம்னு சொன்னால் ஆஸ் பர் 63 இங்கே ஃபைன் வந்து 63 ஐபிசியில் அதை சொல்லியிருப்பாங்க, அன்லிமிட்டட் சொல்லியிருக்கோம். வேர் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஃபைன் அமௌண்ட் மென்ஷன் மீன்ஸ் த ஃபைன் அமௌண்ட் இஸ் அன்லிமிட்டட் பட் ஷல் நாட் பி எக்ஸசிவ், இவ்வளோ தான் விதிக்க வேண்டும் என்று இல்லை. அப்படி இல்லாத போது எவ்வளவு நாளும் விதிக்கலாம், ஆனால் அது அளவு கடந்ததாக இருக்கக்கூடாது என்று சொல்லுது 63. அப்போ இங்கே அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபைன் விதிக்கலாம். காங்கிரசபல் நாங்கள்னா காங்கிரசபல் தான், 2C ஆஃப் CRPC காவல்துறை அதிகாரி அவர்கள் எந்தவித வாரண்ட் இல்லாமல் அவரை பிடிக்கின்ற குற்றம். வெயிலபுளா நான் வெயிலபுள்னா நான் வெயிலபுள் தான், பிடியில் விட முடியா குற்றம். த வெயில் பெடிஷன் யூ ஹவ் டு ஃபைல் அண்டர் செக்ஷன் 437 CRPC. காமண்டபுளா நான் காமண்டபுளா, சமரசம் செய்யக்கூடிய குற்றமா அல்லது சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம் என்றால் நான் காமண்டபுள், இதை சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம். கோர்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு. அடுத்து இதற்கான தொடர்புடைய பிரிவுகளை பார்ப்போம். ஐபிசியில் 405 டிஃபைனிங் செக்ஷனு 21 வந்து பப்ளிக் சர்வெண்ட்டு, 63 ஃபைன் அமௌண்ட்டு. சரி, இங்கே CRPC-ல 2C இது வந்து காங்கிரஸ் அஃபென்ஸு, 2A நான் வேலபிள், அதான் 437 CRPC படி பெயில் போடணும். இது 468 சாப்டர் 36 இருக்குல்ல, 467 டு 473 வரைக்கும் இருக்குல்ல, அது 468 தான் லிமிட்டேஷன் இருக்கும், 6 மந்த்து 1 இயர் அண்டு 3 இயர்ஸ் இருக்குல்ல, இது நாட் அப்ளிகபிள்னு சொல்லுது. அப்போ அப்ளிகபிள் எது, 472 தான், சின்ஸ் இட் இஸ் எ கண்டினியூ அஃபென்ஸ், தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் கூட தொடர்ந்து நடைபெற்றிருக்கும், அதனால் லிமிட்டேஷன் வந்து 472 தான் இதுக்கு அப்ளை ஆகும். 197 வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம இன்னொரு கேஸ் தான் அதை பற்றி சொல்லுவோம். ஓகே, இப்போது மற்றெல்லாம் தெரியும், இப்போ பப்ளிக் சர்வெண்ட்னா யாருமே தெரியும், புரோக்கர் யார் தெரியும், மச்சன் தெரியும், ஆனால் அட்டார்னி என்பதற்கு ஒரு விளக்கம் இங்கே சொல்லியிருக்க பாருங்க. ஊஸ் அட்டார்னா இஸ் ஒன் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை அனதர் டு டூ சம்திங் இன் இஸ் ஆப்சன்ஸ்,
and who has the authority to act in the place and turn to him by whom he delegated. இல்ல வாட் அண்ட் 14th எடிஷன்ல பேஜ் நம்பர் 95 ல சொல்லிருப்பாங்க. யார் ஒருத்தர் அவர் டெலிகேட் பண்ணி அப்பா இந்த வேலைக்காக அப்பாயிண்ட் அவரை பணியமர்த்துகிறார்களோ அவருக்காக அந்த பணியை செய்கின்ற ஒரு அட்டார்னி என்று சொல்லப்படுகின்றது. சரி, கேஸ்லா, முதலாவது கேஸ்லா, சூப்பர்டன்ட் அண்டு ரிமம்பரன்சர் ஆஃப் லீகல் அஃபயர்ஸ் வர்சஸ் பிரந்திர சந்திரா, ஆல் இண்டியா ரிப்போர்ட், 1974, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 290. இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது சிவில் நேச்சராக இருந்தால் கிரிமினல் பிரிச்சா ட்ரஸ்ட் வரும், ஆனால் இது வந்து சிவில் நேச்சர் உரிமையில் வழக்கு சம்பந்தமாக இருந்துக்கிறது என்று சொன்னால் 409 அட்ராக்ட் ஆகுமா என்றால் ஆகாது என்று சொல்கின்ற வழக்கு தான் இது. ஓகே, இரண்டாவது இது சதுபதி நாகேஸ்வர ராவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி, ஆல் இண்டியா ரிப்போர்ட், 2012, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 3242. ஏற்கனவே நம்ம 408 பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே இது வந்து இன்கிரீடியன்ஸ் என்னவென்று, இந்த 409 அட்ராக்ட் ஆக வேண்டுமானால் என்னென்ன உட்கூறுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. மூன்றாவது ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் ஜஸ்வந்த் லால் நாதலால், ஆல் இண்டியா ரிப்போர்ட், 1968, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 700. இது நோட் பண்ணிங்க. அதாவது ஒரு அரசாங்கமானது ஒரு கான்ட்ராக்டருக்கு சிமெண்ட் பேக்குகளை சிமெண்ட் மூட்டைகளை விற்றுடுறாங்க. விற்றுட்ட பிறகு அதில் த கவர்மெண்ட் நெய்தர் என்ட்ரஸ்ட்மெண்ட்டு அல்லது டொமினியன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே இல்லை. அவங்க சேல் பண்ணி விற்றுறாங்க. விற்ற பிறகு அதில் ஏதாவது கிரிமினல் பிரிச்சா ட்ரஸ்ட் வருமா என்றால் வராது. அதான் சொல்லிடுறாங்க, எனி கண்ட்ரோல் ஆர் டொமினியன் கவர்மெண்ட் ஹேட் நெய்தர் எனி ரைட் நார் எனி கண்ட்ரோல் ஆர் டொமினியன் ஓவர் த கூட்ஸ், ஸோ இட் குட் நாட் பி செட் தட் தேர் குட் அரைஸ் எனி குவஸ்டின் ஆஃப் சிபிடி. ஏன்னா ஒன்ஸ் சேல் பண்ணிட்டாவே இந்த ரைட்ஸே கிடையாது அவங்களுக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் விற்றுறீங்களே, அதனால கிரிமினல் பிரிச்சு ட்ரஸ்ட் வராது என்று இந்த கவர்மெண்ட்டு சிமெண்ட்டு சேல் பண்ண வழக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது வழக்கு ஸ்டேட் வர்சஸ் மகாராம், 2000, கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 3307, ராஜஸ்தான். இது நோட் பண்ணிங்க. என்ன சொல்கிறேன், அதாவது அக்யூஸ்ட் பண்ணால் ஒரு பெட்டி அமௌண்ட் எவ்வளோ, 1580 ரூபாயும் 15 பைசாவையும் அவர் அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலை. எதனால் என்று சொன்னால் அவர் தந்தை இறந்து விட்ட காரணத்தினால் அவரால் அந்த பணத்தை செலுத்த முடியவில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், The retention of property was not sufficient. Sufficient gistனா கருப்பொருள். இந்த குற்றம் 409 அட்ராக்ட் ஆகுவதற்கான அந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனே இல்லை. அவர் அந்த பணத்தை அவங்க அப்பா இருந்த காரணத்தினால் அவர் அதை வைத்துக் கொண்டிருந்தார். இது 409 அட்ராக்ட் ஆகுமென்றால் அட்ராக்ட் ஆகாது. எனவே அவரை விடுதலை செய்தது செல்லும் என்று சொல்லுகின்ற தீர்ப்பு தான் இது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் கரண்வீர், ஆல் இண்டியா ரிப்போர்ட், 2006, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2211. இந்த வழக்கு எதுன்னு சொன்னால், ஒரு அக்யூஸ்டுக்கு குறைவான தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்காக அண்டர் செக்ஷன் 377 சிஆர்பிசி அப்பீல் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்காக போகின்ற வழக்கு இது. இதில் என்னென்னா, இந்த வழக்கு அக்யூஸ்ட் யாருன்னு சொன்னால் ஒரு போஸ்ட் மாஸ்டர், அவர் 8000 ரூபாயை கையாடல் செய்து விடுகிறார். அந்த கையாடல் செய்த பணத்தை அவர் நான் ஒரு புகார் கொடுக்குறாங்க, புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்னாலே அவர் என்ன பண்ணுறார், அந்த 8000 ரூபாய் கூட இந்த இன்ட்ரெஸ்ட் 200 ரூபாய் சேர்த்து அவர் செலுத்தி விடுகிறார். சரி, எப்படி அவர் இவர் என்ன பண்ணுறாங்க, 409 கன்விக் பண்ணுறாங்க. கன்விக் பண்ணிட்டு அவருக்கு சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட், எவ்வளோ 6 மாத சிறை, அதாவது மெய்க்காவல் தண்டனையும் 1000 ரூபாயும் அபராதம் விதித்து அவரை தண்டிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன செய்யணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப குறைவான தண்டனை, எனவே இந்த தண்டனையை உயர்த்தி தர வேண்டும், என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் என்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் ப்ரொவிஷனில் 377 அப்பீல் ப்ரொவிஷன் படி ஒரு மேல்முறையீடு செய்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட். அப்போ செய்கின்ற பொழுது இட் வாஸ் எல் தட் கேஸ் 16 இயர்ஸ் 16 ஆண்டு கால
அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாலும் அந்த அக்யூஸ்டு யாரு கரண்வீர் அவனுடைய வயசு 60 ஆக இருப்பதனாலும் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வுட் பி சப்சர்வ்ட் இன் அடிஷன் டு 1400 ஆர்டர் அந்த ஏற்கனவே அளி அந்த ஃபைன் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களே 1000 ரூபாய் அதனுடன் சேர்த்து 4000 ரூபாய் கட்ட வேண்டும் இவருக்கு அந்த ஜஸ்டிஸின் படி இந்த 16 ஆண்டு காலம் அந்த வயதின் காரணமாக தண்டனை எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அபராதத்துடன் 4000 சேர்த்து கொடுத்தால் போதும் என்று அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதாவது போகாமே இருந்தால் 6 மாசத்து தண்டனையாக இருந்திருக்கும் இவர் என்ன பனிஷ்மெண்ட் போனதாலே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க ரிவர்ஸ் பார்ட்லி ஏன்னா ஃபைன் 1000 ரூபாய் 4000 ரூபாய் இன்னும் சேர்த்து வாங்கிக்க ஆனால் சிறை தண்டனை வேண்டாம் ஏனென்றால் அவர் 60 வயது கடந்து விட்டார் மேலும் 16 ஆண்டுகள் இந்த வழக்கு என்று சொல்லி இந்த வழக்கை நீதி உச்ச நீதிமன்றம் வழங்கியது அடுத்து வழக்கு ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி ஆந்திர பிரதேஷ் ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1957 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 458 இது நோட் பண்ணிங்க இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆனவர் கிரிமினல் பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட் நார்மலாக எப்போ அந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்ற கெப்பாசிட்டியாக இருக்கும்போது செய்ய மாட்டார் அதனால் இப்போ நான் ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருக்கிறேன் அப்படின்போது நான் பப்ளிக் சர்வெண்டாக இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ணுவேன் கிரிமினல் பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட் செய்ய மாட்டேன் நார்மலாக அப்படி இருக்கின்ற போது 197 சிஆர்பிசின் படி ப்ரீவியஸ் சாங்ஷன் முன் அனுமதி என் மீது குற்றம் அந்த எஃப்ஐஆர் போட வேண்டும் அல்லது என்னை கைது செய்ய வேண்டும் என்று முன் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் தேவையில்லை என்று சொல்லுகின்ற வழக்கு இது அடுத்து கௌரவ் சந்தர் சந்திரா நாய்க் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 1992 கிரிமினல் லா ஜெனரல் பேஜ் நம்பர் 275 ஒரிசா இதை அப்படியே நோட் பண்ணிங்க இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அக்யூஸ்டு ரெண்டு பேருக்கு அக்யூஸ்டு வைக்கல அவர்கள் இந்த கிராம பஞ்சாயத்து இல்லை அவர்கள் அந்த கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் செய்கின்ற பொழுது அந்த ஃபர்தரன்ஸ் இல்லை அதை தொடர்ந்து இன்னொருவரும் சேர்ந்து அந்த கிராம பஞ்சாயத்தினுடைய ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க அவர்களுக்குள்ளே அந்த கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் செய்து விடுவார்கள் அதனால் அவர்கள் மீது என்ன பண்ணுறாங்க 409 RED 34 இப்போ கேட்பீங்களா சார் இந்த 409 இது அனைத்துக்குமே RED 34 வருமானா கண்டிப்பாக 34 வரும் அதுக்காக தான் இந்த வழக்கு சொல்லேன் ஓகே 34 போகிறேன் ஆனால் இட் குட் நாட் செட் தட் அலீஜரி மிஸ்அப்ரோப்ரியேஷன் வாஸ் கமிட்டட் பை த அக்யூஸ்ட் பர்சன் வைல் ஆக்டிங் பர்பட்டிங் டு ஆக்ட் அவர் அந்த செயலை செய்கிறதோ அல்லது செய்ய உத்தேசம் பர்பட்டிங்னா செய்ய உத்தேசத்தில் பர்பட்டிங் டு ஆக்ட்னா செய்ய உத்தேசம் இல்லை அப்படி இருக்கின்ற போது யாரு கண்டிப்பாக ஒரு இந்த கிராம பஞ்சாயத்தில் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டாக ஆக்ட் செய்யும் போது செய்ய மாட்டார்கள் எனவே இதற்கு பிரிவியஸ் சாங்ஷன் வாங்க வேண்டும் என்றால் இதற்கும் பிரிவியஸ் சாங்ஷன் வாங்க வேண்டிய அண்டர் செக்ஷன் 197 சிஆர்பிசி என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது என்று கூறுகிறேன் அதே போன்று இப்போ ஷார்ட்டாக சொல்லுறது அதாவது அவுட் டு கண்டக்ட் ட்ரையல் இப்போ உங்களிடம் 406 407 408 409 இந்த மாதிரியான வழக்குகள் நீங்கள் நீதிமன்றத்தில் ட்ரையல் நடத்துறீங்கன்னா வெரி ஈஸி முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆர் டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி இது முதல்ல அவங்க நிரூபித்தா தான் நமக்கு வேலை இந்த இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டே நிரூபிக்கவில்லை அந்த டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி நிரூபிக்கவில்லை என்றால் நாம் அப்புறம் நான் அக்யூஸ் என்ன பண்ணணும் அந்த இன்கிரிமெண்ட்ஸ் இருக்குது இல்லை நான் என்னுடைய பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி கொண்டேன் அல்லது நான் அதை விட்டுவிட்டேன் அல்லது இன்னொருவரை வேண்டுமென்றே அந்த செயலை செய்ய சொன்னேன் அப்படிலாம் இன்கிரீடியன்ஸே வரும் அப்போ என்ன கேள்வி கேட்கணும் முதல்ல பிபி வந்து அது நிரூபிக்கிறாரோ பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னா அப்போது தெர் இஸ் நோ கிரிமினல் பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட் நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு குறுக்கு சாரணை செய்ய வேண்டும் என்றால் இந்த நான் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை ஆணித்தரமாக அங்கே நிரூபிக்க வேண்டும் அதே போன்று என்னிடம் அந்த ப்ராப்பர்ட்டி வேறொரு நபரை நான் வேண்டுமென்றே சொல்லி அவரை செய்ய சொல்லவில்லை என்பதை அந்த இன்கிரீடியன்ஸை அப்படியே 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி நாம் என்ன பண்ணணும் அதை கான்ட்ராடிக்ட் முரண்படுத்த வேண்டும் எந்தெந்த எமக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தால் என்னை வந்து என்ன பண்ணலாம் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி பிபி ஆனவர் சாரி ஏபிபி தான் இங்கே ஏன்னா ட்ரையபிள் பை த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஏபிபி தான் வராங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஸ் பர் 25 சிஆர்பிசி படி அப்படி என்றால் அந்த நடுவர் நீதிமன்றத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் முதல்ல ஏபிபி நிரூபிக்கிறாரா அவருடைய இன்ட்ரெஸ்ட்மெண்ட் டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டினு பார்க்க வேண்டும் நிரூபித்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நான் அவன் இல்லை நான் நீங்கள் இந்த 405 தான் படிக்கணும் அந்த 405 இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் சரி ஒன்று முடிஞ்சிச்சு கான்டாக்ட் பண்ணிடுறீங்களா கான்டாக்ட் பண்ணிடுறீங்க ஆஸ் பர்
பை இன்வோக்கிங் செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ 407 கேரியரா, நான் கேரியரே இல்லைன்னு சொல்லலாம், வார் ஃபிங்கரே இல்லைங்க, வேர்ஹவுஸ் கீப்பர் நான் இல்லை அப்படின்னு, அது இல்லைன்றத நிரூபிக்கலாம். சப்போஸ் இல்லாமல் இருந்தா 408 நான் கிளர்க்குன்னு சர்வெண்டே இல்லைங்க, அவர்கிட்ட எம்ப்ளாய்டாகவும் பணியமர்த்தலை இல்லை, எப்படி என்ன வந்து பண்ண முடியும் அப்படி என்பதை நிரூபிக்கலாம். இங்கே 409 பப்ளிக் சர்வெண்டே வரலங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஏஜென்ட் முகவாரி எல்லாம் எதுவுமே இல்லாத என்னுடைய ஒப்படைப்பே இல்லை, நான் இந்த மாதிரியான தவறுகள் செய்யவில்லை என்பதை நாம் அங்கே நிரூபித்தால் கண்டிப்பாக. அப்படி சொல்லுகின்ற போது நான் சொன்ன கேஸ் ராசலாம் உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் நீதிமன்றத்தில் எப்பவுமே நாம் வந்து முதல்ல இந்த கேஸ் ராசை பார்க்குற போது இந்த கேஸ் ராசு, ஏன்னா நாம் எவ்வளோதான் 1.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணாலும் அவங்க பார்க்கறது என்ன பார்ப்பாங்க, ஏற்கனவே டிசைட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டிசைட் ஆன கேஸ் இருக்குது இதே 409. இப்போ தனி கிளாஸ் போடுறாங்க, அதாவது அவுட் டு கண்டக்ட் த ட்ரையல் சொல்லும்போது அப்போ ரீடியலாக 2020 ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறேன். எனவே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.